அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் கரையை கடக்கும் மொக்கா புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க்கு இப்போ பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள மொக்கா புயல் நாளை வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் இடையே கரையை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். வங்கடல் பகுதியில் மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய இருக்கக்கூடிய மத்திய வங்கடல் பகுதியில் நிலவிய இந்த புயல் நேற்று முன்தினம் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. இதே போல நேற்று மேலும் வலுவடைந்து அதிதீவிர புயலாக மாறி அதே போதில் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயரில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி சுமார் 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மேலும் இது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைந்து நாளை நண்பகலில் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் இடையே கரையை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அப்போது 150 முதல் 175 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் மொக்கா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஒரு சில இடங்களில் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரும் நாட்களில் வெப்பநிலை பல மாநிலங்களில் 100 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டோட வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்கள் தற்போது நிலவரப்படி வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். தென் இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு சுற்று வட்டார பகுதியில் நாளை நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 95 முதல் 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒஸ்லா பகுதிகள் லேசமாக மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.